வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு பெண்ணை வசியமாக்குவதற்கு என்ன மூலிகையை பயன்படுத்த வேண்டும்? இதை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும் செய்யுங்க, தப்பான காரியத்துக்கு இதெல்லாம் செய்ய யூஸ் பண்ணாதீங்க. இதை முன்னாடியே சொல்லிவிடுறோம், தப்பான காரியங்கள் யூஸ் பண்ணால் அது உங்களுடைய கர்ம வினைகளில் சேர்ந்துடும், அது உங்களுக்கு தான் பிற்காலத்தில் பிரச்சனை ஆகும். சரி, எப்படி பெண்ணை வசியமாக்குறதுக்குன்றதை நம்ம பார்ப்போம். பொன்னாமத்தை செடி பறித்து கீரிணி வருணியாரே மதர்நாமி சீவி வசியும் பப்பே, இந்த மந்திரத்தை ஜெபித்து அமாவாசை அன்னைக்கு பறித்து நிழலில் காய வச்சு குளித்தலம் எடுத்து ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு சட்டியில் அடைச்சி வச்சு கொள்ள வேண்டும். இத்தைலத்தில் சிறிதளவு எடுத்து அதில் பாதி அளவு கற்பூரம் போட்டு தேய்த்து வர புருவு மத்தியில் திலகம் தீட்ட பெண் வசியம் காணும் என்கிறார் சித்தர். மறுபடியும் உங்களுக்காக இந்த மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறான் நண்பர்களே, பொன்னாமரத்து செடி இருக்கு இல்லையா, பொன்னாமத்தன்னு வாங்க, பொன்னாமத்த செடியை பறித்து மந்திரம் இருந்தாங்க, கீரிணி வருணியாரே மதர்நாமி சீவி வசியம் பவ்வே, இந்த மந்திரத்தை ஜபிச்சு அமாவாசை அன்னைக்கு பறித்து அதை காய வச்சு குளித்தலம் எடுத்து ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சு கொள்ளணும். இந்த தைலத்தை எடுத்து பாதி அளவு கற்பூரம் போட்டு தேய்ச்சி உருவ மத்தியத்தில் வச்சுட்டு போனனா எந்த பெண்ணும் வசியமாவாள் என்கிறார் சித்தர். சரிங்களா, அடுத்து பெண் வசியம் பட்டு தெரிஞ்சிட்டோம், நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்மளை எப்படி வசியம் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்பைன்னு ஒரு மூலிகை இருக்குங்க, அந்த செம்பை மூலிகை வசியத்திற்கு ஒரு மூலிகை. சரிங்களா, கரும் செம்பை மூலத்திற்கு தாமரை நூல் அல்லது கற்றாழை நூலில் காப்பு கட்டி பூஜை செய்து ஓம் ஓம் சாபன ரூபி சாம்பவி இறங்கி விலங் கிரிஞ்சாதகி என மந்திரம் உருவேற்ற மூன்றாம் நாள் பிடுங்கி வந்து நிழலில் காய வச்சு குளித்தலம் எடுத்து பொட்டிக்கொள்ள சகல மக்களும் வைக்கும் போது சகல மக்களும் நம்ம வசப்படுவாங்க. வணக்கம் நண்பர்களே, அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து மிருகங்கள் அப்புறம் அடுத்த அஷ்டமா சித்திகள் அடுத்த சித்துகள் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது நன்றி, வணக்கம்.